டெக் சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம், அதாவது சாம்சங் டிஸ்பிளே புதிய தொழில்நுட்பத்தில் மடிதல், வளைதல் மற்றும் உருடக்கூடிய திரைகளாக வந்து உருவாகுகின்றது. இதை பற்றிய ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாம்சங் கடந்த குளிர்காலத்தில் பிரீமியம் தொழில்நுட்பத்தை மேலும் அணுகக்கூடிய புதிய திட்டங்களை அறிமுகம் செய்வதன் மூலம் மடிக்கக்கூடிய சாதனங்களுக்கான அதன் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இன்று தொலைபேசிகள் மற்றும் டேப்லெட்களுக்கான பெரிய பிளெக்சிபிள் டிஸ்பிளேஸ் உட்பட எதிர்காலத்திற்கான திட்டங்களை அது வைத்திருப்பதை பார்க்கிறோம். இது சம் மொபைல் எனும் பெயரிலே டிஸ்பிளே வீக் 2021 நிகழ்வில் மாதிரிகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த ஆண்டு உற்பத்தியாளர்களிடமிருந்து உருட்டக்கூடிய திரைகளுக்கான அறிவிப்புகளுக்கு பஞ்சமில்லை. இப்பொழுது சாம்சங் டிஸ்பிளே மடிப்பு மற்றும் நெகிழ்திரைகளுக்கான அறிவிப்புகளை தெரிவிக்கும் நிறுவன பட்டியலில் புதிதாக இணைந்துள்ளது. டிஸ்பிளே வீக் 2021 கண்காட்சியின் ஒரு பகுதியாக சம் மொபைல் தனது திட்டங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறது. பல தடவைகள் மடிக்கக்கூடிய மொபைல் போன் டிஸ்பிளே மற்றும் 17-inch அளவிலான மடிக்கக்கூடிய திரையை அறிமுகப்படுத்தியது. நிறுவனம் அதன் முதல் திட்டமாக எஸ் ஃபோல்டபிளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இது இரு இடங்களில் மடிக்கக்கூடிய 7.2-inch வரை நீளக்கூடிய டிஸ்பிளேயாக காணப்படுகிறது. இது கலெக்சி செட் ஃபோல்ட் 2 ஒத்திருக்கிறது. அதிகமாக மேலும் ஒரு இடத்திலே மடிக்கும் வசதி இணைக்கப்பட்டிருக்கிறது. எல்ஜி கம்பெனி ஸ்மார்ட் போனை முழுவதுமாக விட்டு செல்வதற்கு முன்பு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உருவாக்கிய ஸ்லைடிங் டிஸ்பிளே திட்டத்திற்கு ஒத்து ஒரு மொபைல் டிஸ்பிளேயும் உள்ளது. சாம்சங் டிஸ்பிளே பெரிய திரைகளுக்கான இரண்டு திட்டங்களையும் வைத்திருக்கிறது. இதில் 17-inch மடிக்கக்கூடிய OLED-ம் அடங்குகிறது. இது மடிக்கும் போது டேப்லெட் அளவிலும் அதே போன்று விரிவடையும் போது மானிட்டர் அளவிலும் செயல்படும். இறுதியாக மிகவும் பாரம்பரியமான லேப்டாப் திரையும் இருக்கிறது. இதை மடிக்கவோ அல்லது வளைக்கவோ முடியாது. ஆனால் நாங்கள் கடைசியாக பயன்படுத்தியதை விட இது மிகவும் சிறந்ததாக காணப்படுகிறது. சாம்சங் டிஸ்பிளே என்பது சாம்சங் எலக்ட்ரானிக்ஸினுடைய ஒரு பிரிவாக காணப்படுகிறது. மேலும் இது சாம்சங் மற்றும் பிற தொழில்நுட்ப உற்பத்தியாளர்களின் பயன்பாட்டிற்காக OLED திரைகளை உருவாக்குகிறது. ஆரம்பத்திலேயே மடிக்கக்கூடிய சாதன சந்தையில் இறங்குவது குறித்து நிறுவனம் பயப்படவில்லை. இதனால் விரைவில் அதிக நிறுவனங்களை கொண்டிருக்கலாம். OEM TCL தனது சொந்த திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது. மேலும் இந்த ஆண்டு ஒரு உற்பத்தி சந்தைக்கு வரும் என்று சொல்லி கூறப்படுகிறது. எனவே இந்த வீடியோவில் பார்த்த விஷயமானது டிஸ்பிளே 2021 பற்றி தாங்க. எனவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன்.